தென்னை ஒரு அற்புதமான வியப்பூட்டும் மரமாகும். தேங்காய், இளநீர், எண்ணெய், தென்னை மட்டை, மரம் ஆகிய அடிப்படை பொருட்கள் அல்லாமல் இவற்றிலிருந்து 100க்கும் மேற்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கப்படுகின்றன. தேங்காய் மட்டையிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் உற்பத்தி செய்யும் சுமார் 4500 நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இயங்கி வருகின்றன. இவை சேர்ந்து சுமார் 8000 கோடி அளவில் விற்றுமுதல் செய்கின்றன. உலக சந்தையில் இப்பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியாவின் பங்கு 70% ஆகும். இதில் பாதிக்கு மேல் தமிழ்நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நமது மாநிலத்தில் இத்தொழில்கள் இன்றும் 10 மடங்கு வளர்ச்சியடைய வாய்ப்புகள் உள்ளன. இதனை உணர்ந்த தமிழக அரசு 2022 முதல் 2023 நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாடு கயிறு வணிக மேம்பாட்டு நிறுவனம் அமைத்திட அறிவிப்பு வெளியிட்டது. இந்நிறுவனம் செயல்பாட்டிற்கு வருவதால் கயிறு குழுமங்கள் இன்னும் அதிக எண்ணிக்கையில் அமைக்கப்படும். தென்னை நாருக்கு புதிய சந்தைகள் அடையாளம் காணப்படும். நுகர்வோருடன் பிணைப்பை ஏற்படுத்தி தென்னை நார் வர்த்தகம் மற்றும் சந்தைப்படுத்துதலை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லப்படும். அனைத்து வசதிகளுடன் கூடிய ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு ஆய்வகங்கள் உருவாக்கப்படும். தென்னை நார்த்தொழில் துறையில் புதுமைகளை அடையாளம் கண்டு மேம்படுத்த தொழில் கல்வி கூட்டாண்மை உருவாக்கப்பட்டு மற்றும் இத்தொழில் புதிய உச்சத்தை அடையும். தமிழக அரசு அறிவிப்பு வெளியான 5 மாதங்களில் கோவை மாவட்டத்தில் இந்நிறுவனம் அமைக்கப்பட்டு அதன் தலைமையகம் திறக்கப்பட தயார் நிலையில் உள்ளது. தற்போது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை டான்காயர் என்றழைக்கப்படும் தமிழ்நாடு கயிறு வணிக மேம்பாட்டு நிறுவனத்தை துவக்கி வைக்கவும் கோவையில் அமைக்கப்பட்டுள்ள இந்நிறுவனத்தின் அலுவலகத்தை திறந்து வைக்கவும் அன்புடன் அழைக்கிறோம்.